வணக்கம், நான் தான் உங்கள் சமீர் லியோனி பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1954 டோக்கியோ ஏர்போர்ட்டில் ஒரு மனுஷன் டாரட் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு நாடு இங்கே கிடையவே கிடையாது, பூமியில் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சனால இந்த நாடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. 1000 வருடம் பழமையான ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் போகக்கூடிய விசா வச்சுருந்தார். அவர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டு போலீஸ்காரங்க, ஐ மீன் ஏர்போர்ட்டில் இருக்கிற போலீஸ் செக்யூரிட்டி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து தனியாக ஒரு ரூமில் வந்து அவங்கள அடைச்சி வச்சுருந்தாங்க. ஃபுல் செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. இது நடந்தது 1954. அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் அவர் காணாமல் போயிட்டார். எங்கே போனார் யாருக்குமே தெரியல. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கேஸை முடிக்க முடியல. ஆனால் அமானுஷ்ய வல்லுநர்கள், அறிவியல் ஆளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து வந்திருக்கலாம். அதாவது பேரலல்னால் இதே மாதிரி இருக்கிற இன்னொரு யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. டோக்கியோ கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் இந்த கேஸை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தான் மூடி வச்சுருக்காங்க. யாருக்குமே இதை பற்றின முழுமையான விவரம் தெரியல. இது மாதிரி வேற எங்கேயும் நடக்கவும் இல்லை. எவர் ட்ரீம் திஸ் மேன், ஆமாங்க, பல கோடி மக்களோட கனவுல ஒரே மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? ஆனால் நடந்திருக்கு. அந்த ஆள் பல வருஷமா தேடப்பட்டு வராரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது வரைக்குமே யாருமே பார்க்காத ஒரு ஆள், ஆனால் எல்லார் கனவுலையும் வராது அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து இதை பற்றி கவர்மெண்ட்ஸ் வந்து விவாதமும் பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் வந்து இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பேசியிருக்காங்க. அவரோட வீடியோவை நான், அவரோட ஃபோட்டோவை நான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். உங்கள் கனவுல வந்திருந்தாரு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. மேபி இன்னைக்கு கூட வரலாம். இவருக்கு பேர் திஸ் மேன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவர் வந்து எல்லாரோட கனவுலையும் வரமாட்டார். யார் ரொம்ப பயப்படுறாங்களோ அப்படிப்பட்ட பர்சனோட கனவுல கண்டிப்பாக இந்த ஆள் வந்துடுறாரு. ஒருவேளை இது கனவு பேயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இவரை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியல. இவர் யாராக இருக்கும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமையல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும்